ஹாய்ஸ், வெல்கம் டு அக்ஷர் டாட் காம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு விலாக் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஒரு மார்னிங் ஒரு 7:00 கூட இன்னும் சரியாக ஆகல. வெளியில் வந்து பார்த்தா எவ்வளோ கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு பெரிய மலையே இருக்கும், அந்த மலையே ஃபுல்லாக அந்த மேகம் மறைச்சிருச்சு. சூப்பராக இருந்தது பார்க்கவே. காஃபி போட்டாச்சு, இப்போ போய் காஃபி குடிக்க போகிறோம். அக்ஷா குட்டி இப்போதான் எந்திரிச்சிருக்காங்க. காஃபி குடிச்சிட்டே அப்படியே நான் கிச்சனில் ஒர்க்கும் பார்த்துட்ருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி அண்ட் தக்காளி சட்னி தான். அதுக்கு தான் இப்போ தக்காளி சட்னிக்கு எல்லாம் வதக்கிட்டு இருக்கேன். இப்போது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, நாங்கள் சாப்பிட்றோம். அக்ஷா பாப்பா பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க ஊஞ்சலில். ஸோ க்யூட், அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. ஊஞ்சல் விட்டு இப்போல்லாம் எந்திரிக்கிறது கிடையாது, இதிலே தான் உட்காந்துருப்பாங்க. தூக்குனாலே அழுறாங்க இந்த ஊஞ்சல் இருந்து. ரொம்ப பிடிச்சிருக்கு, விளையாடிட்டே தான் இருக்கா. அப்போ பார்த்தாலும் அந்த சிரிச்சுட்டே இருக்கா பாருங்க, இதே ஃபேஸோட தான் இருப்பேன் அந்த ஊஞ்சலில். தூக்குனா மட்டும்தான் அழுறா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம பக்கத்துலேயே உட்காந்து ஆட்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா, எந்திரிச்சு போக விட மாட்டா. பார்த்தீங்கன்னா கேக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு கேக் பண்ணலாம் அப்படின்றதுனால இப்போ கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு ஆயில், நார்மலாக வீட்டில் சமைக்கிற ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தயிர் அண்ட் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்லேட், டேரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட் இருக்கும்ல, அதை துருவி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஈனோ பாக்கெட் ஒரு பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இங்கே சோடா உப்பு பேக்கிங் பவுடர் அதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும். அது இல்லைனா அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இந்த ஈனோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி கேக் வீடியோ ரெசிபி வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வீட் கேக் தான், ஸோ இது ஹெல்தி தான், நம்ம கண்டிப்பாக நல்லா சாப்பிடலாம், குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுக்கலாம். இப்போ குக்கரை வந்துட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ கேக்கோட அந்த பேனில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுலாம். இது எதுக்காகனா கேக் வந்துட்டு அப்போ தான் நம்ம கடையில் ஒட்டாமல் வரும், அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மிக்சிங்கை வந்துட்டு இதில் நான் மாற்றிக்கிறேன். ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் இது ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோ கூட அதிகம் தான், அவ்வளோ கூட ஆகாது. மிக்ஸ் பண்ணி நம்ம பாட் குக்கரில் வச்சுட்டு அது ஒரு 40 மினிட்ஸில் அது ரெடி ஆகிட போகுது. ஸோ நம்ம வெளியில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு, இப்போ எல்லா குழந்தைங்களுமே வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே பண்ணி கொடுக்குற மாதிரி. கேக் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, நான் போக்கு வச்சு குத்தி காட்டியிருக்கேன். இப்போ ஒட்டலை ஸோ நான் வெளியில் எடுத்துடுறேன், அது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருந்தது, இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம், இல்லை ஏதாவது எழுதணும்னா நீங்கள் எழுதிக்கலாம், ஏன்னா வேணால் பண்ணிக்கலாம். இது நான் சும்மா சாப்பிட்றதுக்காக பண்ண கேக் தான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கேக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் கேக் ரெசிபி வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா ப்ளஃபியாக இருந்தது கேக்கு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிப் ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வீட்டில் வந்துட்டு வாலிலாம் இருக்கும் இல்லையா பாத்ரூமில், பிளாஸ்டிக் வாலி,
அது வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி உப்பு தண்ணி பட்டு பட்டு அந்த கரை வந்துட்டு ரொம்ப உப்பாக இருக்கும். அந்த கரை வந்துட்டு சாரி ரொம்ப அது பிளாஸ்டிக்லலாம் அப்படியே ஒட்டிகிட்ருக்கும். அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு லைவாக இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். இதுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இட்லி மாவு தான், நம்ம நார்மலாக இட்லி தோசை ஊற்றுவோம் இல்லையா மாவு, அந்த மாவு தான். இந்த மாவு வந்துட்டு உங்ககிட்ட மிச்சம் இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். புளிச்ச மாவாக இருந்தால் இன்னும் பெட்டர் தான். இப்போ வெறும் இட்லி மாவு மட்டும் எடுத்து ஃபஸ்ட் நான் வந்துட்டு குளிக்கிற கப் இருக்குல்ல அந்த கப்பில் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு மாவு எடுத்து அந்த கப்பில் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நல்லா வந்துட்டு நல்லா தேய்க்கணும். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, வெறும் இட்லி மாவு மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்துட்டு இட்லி மாவு கண்டிப்பாக இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது ஒரு விஷயம் தான் இது இட்லி மாவுன்றது. வேறு எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, வெறும் இட்லி மாவு வச்சு மட்டும் வச்சு தான் இப்போ நல்லா வந்துட்டு நான் தேய்ச்சிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறு நல்லா தேய்க்கணும், ஊற வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சும்மா இட்லி மாவு தொட்டு நல்லா தேய்ச்சாலே நமக்கு போதும். இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணி காட்டுறேன், எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது நீங்களே பாருங்கள். நான் கப்பு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலை, ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புது கப் மாதிரி ஆயிருக்குன்றதை நீங்களே பாருங்கள். கப்பு எந்த அளவுக்கு அப்படியே புதுசா மாறிடுச்சுன்னு, சூப்பர்ல, ரொம்ப ஈஸியா இருக்குல்ல இந்த டிப். ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, புதுசு மாதிரி ஆயிடுச்சு பல பலன்னு. தெரியுதா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கு. இன்னொரு தடவை நான் பண்ணி காட்டுறேன், என்னன்னா இப்போ அதே மாதிரி ஒரு வாலி ஒன்று இருக்கு. இப்போ நீங்களே பாருங்க உப்பு கரை பட்டு பட்டு எந்த அளவுக்கு கொளூரமா இருக்குன்னு. இப்போ இதையும் அதே மாதிரி நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, வெறும் இட்லி மாவு இருக்குது, அந்த மாவு மட்டும் வச்சு நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணி காட்டுறேன். மாவு வந்துட்டு இது புளிச்ச மாவு அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்துட்டு நமக்கு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் புளிச்ச மாவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர். அதுக்கு நார்மல் மாவு கூட யூஸ் பண்ணலாம், பட் மாவு புளிச்சிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும் போது அந்த மாதிரி கிளீனிங் ஒர்க்கெல்லாம் என்னால் பண்ண முடியும். அதான் இன்னைக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வாளி புதுசாக மாறிடுச்சுன்னு பாருங்கள். வேறு எதுவுமே நம்ம போடல, ஜஸ்ட் ஒரு இட்லி மாவு தான். எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். டிஃப்ரெண்ட் பாருங்கள், நான் வெளியில் விளக்கிட்டேன், வெளியிலையும் இன்னும் உள்ளே வந்துட்டு நான் வாஷ் பண்ணல, உள்ளேயும் வெளியும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா எந்த அளவுக்கு புதுசாக இருக்குன்னு நல்லா பாருங்கள். இதுக்கு லெமன் போட்டு பேக்கிங் சோடா மாதிரி எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்லை, வெறும் இட்லி மாவு மட்டும் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி இது பண்ணிங்கனாலே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வாலி வந்துட்டு இப்போ புதுசாக மாறிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கிளம்பிட்டோம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வெளியில கிளம்பி இருக்கோம் நாங்க. குட்டி வெளியில கிளம்பிட்டாலே குஷி ஆயிடுவாங்க. ரொம்ப நாள் வீட்லயே இருந்தா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு இப்ப ஈவினிங் கிளம்பி இருக்கோம், கொஞ்ச தூரம் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. குட்டி ரொம்ப சேஃபாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க வெளியில் ரொம்ப ஒரு 2-3 மாதத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி லாங் ட்ரைவ்லாம் போய். ஸோ இன்னைக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இதெல்லாம் பார்த்தோன்னே ஆ வானம் ஆ மரம் ஆ பூமி அப்படி தான் இருந்துட்டு பார்க்கறதுக்கு, பிகாஸ் நம்ம வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் போன அந்த வழி வந்துட்டு ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது, ஃபுல்லாக மரம் மலை அந்த மாதிரி இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடமே. பாப்பாவுக்கு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணால் இந்த இடத்துல தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது, மரம் ஃபுல்லாக பச்சை பசேல் மரமாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது.
இந்த பக்கம் திரும்பினாலும் மலையா வேற இருக்கு. இந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. கிளைமேட்டும் சூப்பரா இருந்தது. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேற நம்ம வெளியில வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா அக்ஷா குட்டி ஒரு நாளுக்கு அப்புறமா ஒரு குட்டி பாப்பாவை மீட் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். அக்ஷா குட்டி ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணா அந்த பாப்பாவை பார்த்துட்டு. அவளுக்கு அவள் ஃபேஸ் தொட்டாலே பிடிக்காது, அந்த பாப்பா கண்ணத்தை தொட்டா. ஸோ அவளுக்கு பிடிக்கல, அதான் அழுதுட்டு இருந்தா. பாப்பா ஸோ கியூட். அக்ஷா பாப்பாவை அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த பாப்பா. அந்த அக்காவும் ஸோ ஸ்வீட், அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பாப்பாவை. நல்லா என்ஜாய் பண்ண அக்ஷா குட்டி. அவளோட இன்னொரு பாப்பாவை பார்த்ததுக்கு அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். பிகாஸ் நம்ம இங்கே வீட்டுக்குள்ளேயே இருக்கோம், யாரையும் அவள் பார்க்கறது இல்லை. அதனால் யாரை பார்த்தாலும் அழுவான்னு நாங்கள் நினச்சோம். பட் இந்த பாப்பாவை பார்த்ததில் அக்ஷா ரொம்ப ஜாலி ஆகிட்டா. நல்லா விளையாடுறது, அந்த பாப்பா கூட செஞ்சு சிரிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. அந்த பாப்பாவும் சூப்பராக பார்த்துக்கிட்டா அக்ஷா குட்டியை, நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டா. இந்த பொம்மை இந்த சேர் அப்படின்னு அவளாக எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தா. பாப்பா தூங்கும் போது கூட எல்லாரையும் அமைதியாக இருந்தா, பாப்பா தூங்குறா அப்படின்னு ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தா. பாப்பாக்கு அடிக்கடி வந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தா. பாருங்க இவ்வளோ அழகாக பார்த்தேன். அக்ஷாக்கு தான் கண்ணத்தை தொட்டாலே பிடிக்காது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டீம்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.